மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy. An international fingerprint CBSE school, Kovai. Holidays நாளே, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 12/4/2023 சுபகுருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி சப்தமி திதி. இரவு 3:44 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். பகல் 11:59 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு போராடம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30, மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்குது. இன்றைய ராகுகாலம் பகல் 12:00 முதல் 1:30 வரை இருக்குது. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை இருக்குது. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள், விதை விதைக்க, வாங்கி கடனை திருப்பிக் கொடுக்க, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது. இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் அன்னவாகன புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க, நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க. உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிக்கக்கூடிய சூழல் இருக்குது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனை வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் சுமூகமாக முடியக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக முடியும். அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. வியாபாரத்தில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்ப்புகள் அடங்கும். பாலிய நண்பர்கள் உதவுவாங்க. பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் மனச்சங்கடங்கள் உருவாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். சொத்து விஷயங்கள் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முழுமையாக நம்புவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம்.
இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும், பணப்புழக்கம் கணிசமாக உயரும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதே முடியும், விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க, வியாபாரத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை இழப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் யாரை நம்புவது என்று நீங்கள் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல் இருக்கும். சிலரின் நயவஞ்சகமான செயலை நினைத்து நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எதிலும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் நிதானம் அவசியமாக தேவைப்படுகிறது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிப்பது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் சங்கடங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க. உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. விருந்தினர்களின் வருகையால் வீடு களைக்கட்டும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சியை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனம், இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy, an international fingerprint CBSE school, கோவை. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.